தமிழகத்தில் மூன்றாம் அலை கொரோனா பரவல் ஏற்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள தேவையான முன்னேற்பாடுகளை சுகாதாரத்துறை எடுத்திருப்பதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் கொரோனா தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் டெல்டா பிளஸ் தொற்று 9 பேருக்கு இருப்பது தெரியவந்திருப்பதாகவும் அவர்களுடன் தொடர்புடையவர்களையும் கண்டறிந்து பரிசோதனை செய்தது தொற்று இல்லை என்பது தெரியவந்திருப்பதாகவும் கூறினார். ஐசிஎம்ஆரின் கீழ் புதிய தொற்றுக்கான பரிசோதனை கூடம் நாடு முழுவதும் 14 இடங்களில் உள்ளதாகவும் இதுபோன்ற ஒரு மையத்தை சென்னையில் நிறுவிட மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். கொரோனாவுக்கு பிந்தைய சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்ததற்கிணங்க சென்னை கிண்டியில் அந்த மையம் தயாராகி வருவதாகவும் சித்தா ஆயுர்வேதா மையங்கள் உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் தயாராக உள்ள படுக்கைகள் அடுத்த 6 மாதம் வரை தொடர்ந்து செயல்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். தமிழ் சான்றோர்கள் விடுதலை போராட்ட தியாகிகள் ஆகியோரை பெருமைப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் சிலம்பு செல்வர் மாபோ சிவஞானத்தின் பிறந்த தினமான ஜூன் 26ஆம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி மாபோ சிவஞானத்தின் 116ஆவது பிறந்த தினத்தை ஒட்டி இன்று சென்னையில் உள்ள அன்னாரின் திருவுருவப்படத்திற்கு மாநில செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தென்சென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கபாண்டியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்க உள்ளது. புதுச்சேரி அமைச்சர்கள் பெயர் பட்டியலை முதலமைச்சர் என் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் வழங்கினார். இந்நிலையில் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் இந்த விழா பிற்பகல் 2:30 மணி அளவில் நடைபெற உள்ளது. இதில் ஆளுநர், முதலமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். வருவாய் தீர்ப்பாயத்திற்கு மனு அளிக்க விரும்புவோர் இம்மாதம் 31ஆம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்னா சரஸ்வதி தெரிவித்துள்ளார். ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகம் வருவாய் கிராமங்களுக்கான ஜமாபந்தி ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இதில் இலவச வீட்டு மனை பட்டா, பிறப்பு இறப்பு சான்றிதழ், கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட கோரிக்கை மனுக்கள் பெற்றதில் தகுதி வாய்ந்த நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் ஆட்சியர் வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், ஊரடங்கு காலத்தில் நேரடியாக மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொள்ள இயலாத சூழ்நிலையில் இ சேவை மையங்கள் மூலமும் இணையதளம் மூலமும் விண்ணப்பிக்கலாம் என கூறினார். விடுமுறை நாட்களில் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை 10 நிமிட இடைவெளியில் சென்னை மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பொது முடக்கத்தில் அரசு சில தளர்வுகளை அறிவித்ததைத் தொடர்ந்து 21ஆம் தேதி முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியது. இதில் 50% இருக்கைகள் மட்டுமே பயணிகள் பயணிக்க அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் நாளை முதல் அனைத்து ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முகக்கவசம் சரியாக அணியாமல் வந்த பயணிகளிடமிருந்து 2600 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் சுமார் 92 கிலோ மதிப்பிலான போதைப் பொருட்களை போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கர்நாடகாவில் பிதர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் அவ்வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்பொழுது அதில் மறைத்து வைத்து எடுத்து வரப்பட்ட அல்பிரான்சோலம் எனும் போதைப் பொருளை கைப்பற்றிய காவல்துறையினர் வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். இதேபோல் ஹைதராபாத்தில் குடியிருப்பு பகுதி ஒன்றில் ஆய்வு மேற்கொண்ட போதை தடுப்பு முகமை அதிகாரிகள் 62 லட்சம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். இந்த இரண்டு சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனா்.